அதிசயம் டிவி நேயர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாட்களில் கர்த்தர்தாமே உங்கள் குடும்பத்தினரையும் உங்களையும் வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களால் ஆண்டவர் நிரப்புவாராக என அன்போடு கூட அழைக்கிறேன். இன்றும் வல்லமை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். நிச்சயமாக இன்றைக்கு நீங்கள் கேட்கப் போகிற தேவனுடைய செய்தி உங்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்திலும் மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வரும். தேவனுடைய செய்தியை கேளுங்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுங்கள். முடிவில் உங்களோடு கூட சேர்ந்து நான் ஜெபிப்பேன். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5 அதிகாரம், தானியேல் 5:10-11 தானியேல் 5:10-11 ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி ராஜாவே நீர் என்றும் வாழ்க, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும், உம்முடைய நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும், உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை, உம்முடைய முகம் வேறுபட வேண்டிய அவசியம் இல்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது, உம்முடைய பிதாவின் நாட்களில், வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனில் காணப்பட்டது, ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேபுகாத்நேச்சாருக்கு பிறகு கர்த்தருடைய பிள்ளைகளே அடுத்த சந்ததி தானியேல் காலத்தில் பாபிலோனுக்கு வந்தபோது சம்பவம் என்னவெனில் உங்களுக்கு அறிந்தது தானே. நம்ம நிறைய பைபிள் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது 4:5 அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலுமான இரும்பு மரமும் கல்லுமான தேவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. மறுபடியும் வாசிக்கிறேன், வெள்ளி வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமான தேவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் மனுஷ கைவிரல் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜாவின் அரண்மனை சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டா. ராஜா நல்ல குடிச்சு வெறிச்சு வசனம் சொல்லுகிறது, வெண்கலமும் இரும்பும் மரமுமான கல்லுமான தேவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கும்போது திடீரென்று அவனுக்கு முன்பாக ஒரு கை விரல் தோன்றியது. ராஜா கலங்கினான். ராஜா வேதம் சொல்லுகிற 9 பெல்ஷாத்தார் மிகவும் கலங்கினான். அவனுடைய முகம் வேறுபட்டது. அவன் முகம் வேறுபட்ட உடனே என கண்பான தேவனுடைய பிள்ளையே, ராஜாத்தி சொல்லுகிறாள், உங்க முகம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உங்களுடைய ராஜ்யத்துக்கு, உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கான், அவனுக்குள்ளே பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய நாட்களிலும் வெளிச்சமும் வேகமும் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகிறவர்களுக்குமே அதிபதியாக அவனை வைத்திருந்தார். உடனே தானியேலுக்கு ஒரு இன்விடேஷன் வருகிறது. தானியேல் இருக்கிற இடம் தேவ ஜனங்கள் வாழ்கிற தேசம் அல்ல, அவன் பாபிலோனில் குடியிருக்கிறான். பாபிலோன் அருவறுப்பு. பாபிலோனுக்கு பரிசுத்தவான்கள், தேவ மனிதர்கள், பாஸ்டர்ஸ் நிறைய அருமையான விளக்கங்களை சொல்லுவார்கள். பாபிலோன் அது ஒரு பயங்கரமான வேசி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் தானியேல் குடியிருந்தாலும் ராஜாத்தி சொல்லுகிற சாட்சியை பாருங்க,
ராஜாவே நீங்க கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, உங்க அப்பா காலத்திலேயே ஒரு அந்த நாட்கள்ல இருந்து ஒருவன் இங்க இருக்கான், அவனுடைய பேர் தானியேல். அவனை நீங்க அழைத்து கொண்டு வாங்க, ஏனென்றால் அவனுக்குள்ளே பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கு. உம்முடைய பிதாக்களின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் ஞானமும் ஞானத்துக்கு ஒத்த ஞானம் அவனிடத்துல காணப்பட்டது, அவனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ராஜாத்தி அவன் அங்க அறிமுகப்படுத்துகிறாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப ராஜா என்ன சொல்லுகிறார், 14 உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானம் உன்னிடத்தில் காணப்பட்டது என்னும் உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். எல்லாம் சொல்லுங்க சத்தமா, நீங்க சொல்லிக்கிடுங்க வீட்டில இருந்து, கேள்விப்பட்டேன். இன்னொரு முறை சொல்லுங்க தேவ பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுவோமா, கேள்விப்பட்டேன். ஏன் இந்த திரும்ப திரும்ப சொல்லும் போது உங்களுக்கு அர்த்தம் இருக்கு, யார் யாரை பத்தி என்னென்ன காரியம் கேள்விப்படுறோமோ அது உங்களுக்கு தெரியும். நீ சர்ச்சுக்கு வந்தால் ஒரு மாதிரி, வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி, ஆஃபீஸில் வேறு மாதிரி, நாங்கள்லாம் வேறு மாதிரி. கேள்விப்பட்டேன்ப்பா. டாக்டர் பில்லி கிரகாம் சொல்வார்கள், டாக்டர் பில்லி கிரகாமனுடைய குமாரன் ஃப்ராங்க்லின் கிரகாம் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா வீட்டில் எப்படி ஒரு நல்ல வார்த்தைகளை பேசுகிறாரோ அதே போல தான் மேடையில் பேசுவார், மேடையில் பேசுகிற மாதிரி தான் வீட்லேயும் பேசுவார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், தானியேல் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தாலும் அவன் சிச்சுவேஷன் வந்து அடிமைத்தனம், அவன் சிச்சுவேஷன் வந்து அந்நிய மக்கள். அதான் நம்ம வாஸ்தனில் அந்த வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் இப்படிப்பட்ட தேவர்களை புகழ்கிற ஒரு கூட்டம் அவனை சுற்றிலும். ஆனா தானியேல் அவர்களில் ஒருவனாகத்தான் இருக்கிறான். ஆனா வசனம் சொல்லுகிறது, ராஜாத்தியும் ராஜாவும் சொல்றாங்க, உனக்குள்ள ஒரு ஆவி இருக்குப்பா. அதைத்தான் இன்னைக்கு என் பிரசங்கம். ஐயா, நம்ம எங்க இருக்கிறோம், எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறோம், லாக்டவுனுக்குள்ள இருக்கிறோமோ, லாக்டவுனுக்கு வெளியே இருக்கிறோமோ, லாக்டவுனுக்கு வெளியே வரத்தான் போறோம். அதுல நீங்க எழுதி வச்சுக்க, வெளியே வரத்தான் போறோம், ஆலயத்துக்கு வரத்தான் போறோம், ஆண்டவரை தொழுது கொள்ளதான் போறோம், சூழ்நிலையை கத்தர் மாற்றதான் போறாரு. ஆனால் இன்றைக்கு நான் பேசுகிற செய்தி என்னன்னு கேட்டா, இன்றைக்கு நம்மை சுற்றிலும் பலவிதமான அருவறுப்புகளும் அநியாயங்களும் கொலைகளும் குற்றங்களும் பயங்கரமான ஆவிகள் நடமாடுகிற இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் நான் இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிறவரோடு சரியான தொடர்பு நான் வைத்து கொண்டு இருப்பேன் என்றால் மற்ற ராஜாக்கள் என்னை பற்றி உங்களை பற்றி சொல்வார்கள், அவன் ஒரு வித்தியாசமான ஒரு ஆளா இருக்கானே, அவன் பேச்சு வித்தியாசமா இருக்க, அவன் சுவாபம் வித்தியாசமா இருக்க, அவனுடைய பிஹேவியர் வித்தியாசமா இருக்க, அவன் வந்து எல்லாரோட ஒத்து போக மாட்டாங்கான அவன். சிலர் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாமே ஆயிடுவாங்க. ஆமாம், நீங்கள் சொல்ற சார் தான், அது சரி. எனக்கு இந்த அது சரி பேசுகிற ஆட்கள் பிடிக்காது. என்ன அது சரி, இப்போ நான் சொல்றது உனக்கு ஒத்துப்போதா இல்லையா, ரெண்டில் ஒன்று. ஒத்து போலன்னா சாரி பிரதர், எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. அவங்கள நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஆமாம், அது சரி. நீங்கள் சொல்கிற சார் தான். கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய ராஜ்யத்தில் இந்த அது சரி சொல்கிறவனெல்லாம் கர்த்தர் நம்ப மாட்டார். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தினால என்னென்னு சொல்லுன்னு கேட்டால், ராஜாவும் ராஜாத்தையும் சேர்ந்து சொல்கிறாங்க, எப்பா தானியேலே, நீ வந்து சிறையிருப்புக்குள்ளே இருந்தாலும் உன் சரீரம் தான் சிறையிருப்புக்குள்ளே இருப்பா, உன் ஆவி சிறையிருப்புக்குள்ளே இல்லைப்பா. உன் ஆவி பரிசுத்த ஆவியானவர் கனெக்ஷனில் இருக்கப்பா. இன்றைக்கி உங்கள் ஆவி எப்படி இருக்குது தம்பி தங்கச்சி, உன் ஆவி எப்படி இருக்கு? மற்றவர்களை உன் ஆவி கலங்க பண்ணுகிறதோ, உன் பேச்சு மற்றவர்களை பயப்படுத்துகிறதோ, இன்றைக்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய பிரச்சனை.
மக்கள் மத்திலே நடமாடி கொண்டிருக்கிற ஒரு ஆவி, பயத்தின் ஆவி, பயத்தின் ஆவி, பயத்தின் ஆவி. எங்கே போனால் பயம், எங்கே போனால் பயம், அதை பார்த்தா பயம், இந்த சுவரை தொடர்றதுக்கு பயம், இந்த கதவை ஹேண்டில் தொடர்றதுக்கு பயம், கார் ஹேண்டிலை திறக்கிறதுக்கு கொஞ்சம் பயம், பயம், எங்கே பார்த்தால் பயம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு பாரத்தோடு சொல்கிறேன், தானியேலுடைய விசேஷித்த தன்மை, தேவர்களின் ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. சரி, இப்போ அதே ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே இருக்கா இல்லையான்றத இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சரியா? நான் சொல்கிறத விட, உங்கள் பாஸ்டர் சொல்கிறத விட, என்ன மாதிரி இன்னொரு எவாஞ்சலிஸ்ட் வந்து சொல்கிறத விட, பைபிள் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இல்லை, என்ன சொல்கிறீங்க? வாசிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, 5:17. வேறொருவனுக்கு கொடும். இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதின் அர்த்தத்தை தெரிவிப்பேன். நல்ல கவனிக்க வேண்டிய வசனம், அருமையான வசனம். ராஜா சொல்றார் 16 நீ இரத்தாம்பரமும் கழுத்தில் பொற் சரப்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்தில் 3 அதிபதியாயிருப்பாய். உனக்கு இவ்வளவு பொசிஷனும், இவ்வளவு வசனம் சொல்லுகிறது, இரத்தாம்பரம் கழுத்தில் பொற் சரப்பணியும் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன்பா, உனக்கு வெகுமதி கொடுப்பேன்பா, நீ கரெக்டாக சொல்லிட்டேனா? உடனே சாதாரண தமிழில் சொல்லிட்டா, இங்கே பாருங்க, நான் சொல்ல தான் போகிறேன், அந்த எழுத்தின் அர்த்தத்தையும் வாஸ்து கரெக்டாக சொல்ல தான் போகிறேன். ஆனால் இப்போவுமே ஒன்று சொல்லிடுறேன், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மேன். ஸ்பிரிட் கரெக்டாக இருந்தால் சில பேர் பின்னால் பேச மாட்டாயா? ஸ்பிரிட் கரெக்டாக இருந்தால் இங்கே கவனிங்க, உடனே ராஜா முன்னால் வந்து இருக்கிறதே அந்நிய பாளையம், இவன் இருக்கிறது அந்நிய தேசம், அடிமைத்தனம். தகப்பன் காலத்தில் ஒருவேளை இவனுடைய தகப்பன் இவனை பற்றி கொஞ்சம் அறிஞ்சிருப்பாரு, ஆனால் இவன் காலத்தில் இவனை பற்றி இவனுக்கு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. அப்புறம் ராஜாத்தி கேள்விப்பட்டு, ராஜாவுக்கு சொல்லி, ராஜா கேள்விப்பட்டு அப்புறம் தான் அவனை இன்வைட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சிச்சுவேஷனில் அப்பொழுது ராஜ சமூகத்தில் அவன் பிரதி உத்தரமாக, உம்முடைய வெகுமானங்கள் உங்ககிட்டே இருக்கட்டும், உங்கள் பணம் உங்ககிட்டே இருக்கட்டும், ஐயா உங்கள் வெகுமானங்கள். இங்கிலீஷில் என்னது? கிஃப்ட்டு. சிலர் வந்து இந்த லஞ்சம்லாம் இருக்குல்ல, அது சொன்னால் நல்லா இல்லை. கிஃப்ட், நீங்கள் எது கொடுக்குறதா கொஞ்சம் கிஃப்டாக கொடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு சார் சொல்கிறாரு. இது சொல்கிறவன் யாருன்னா நம்மளாக இருப்பான், சொல்கிறவன் நம்மளாக இருப்பான். சார் சொல்கிறார், கிஃப்டாக தந்துருங்கன்னு. அம்மா வீட்டுக்கு கொண்டு வர சொல்லிட்டாங்க, ஆனால் இங்கே அம்மா வந்து பார்த்தா வந்து சர்ச்சில் வந்து அம்மா வந்து வித்தியாசமாக இருப்பாங்கன்னு வைங்களேன். சில நேரத்தில் நம்ம எங்களை மாதிரி ஊழியத்தில் கூட இருப்பாங்க, நமக்கு தெரியாது. பாருங்கள், இன்றைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினாலும் சொல்கிறேன், உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்தில் இருக்கட்டும், அடுத்தது உம்மிடத்தில் உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடுங்க. எவ்வளோ தைரியம் பாருங்கள், அந்த வார்த்தை வாசித்து பாருங்க. உங்கள் வெகுமானம் உங்ககிட்ட இருக்கும், உங்கள் பொருள் உங்ககிட்ட இருக்கட்டும், அது எனக்கு தேவையில்லை. அடுத்தது அந்த பரிசுக்களை கொடுக்குறத அந்த வேற எங்கேயா போய் கொடுங்கயா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லையா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதிலிருந்து என்ன புரியுது? இப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களை நம்பி தான் தேசத்தின் எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்துவார். இப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களை நம்பிதான் கர்த்தர் பணத்தை கொடுப்பார். கர்த்தருடைய நாமத்தினால நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், எந்த நாட்டில் நீ இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும், எந்த கம்பெனியில வேலை பார்த்தாலும், புரியுதா, அவங்களால தான் உங்களுக்கு சம்பாத்தியம் வந்தாலும், உங்க ஆவி கரைப்படக்கூடாது. உங்க ஆவியில உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். பைபிள் என்ன சொல்லுது? அந்த ஆவி அவனுக்குள்ள தேவர்களுடைய ஆவி இருந்ததுனால வெளிச்சம், விவேகம்,
தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானம், வெளிச்சம். ஒரு வெளிச்சம் இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்களாம் இருட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கோமான்னு நினைக்காதீங்க. வெளிச்சம் என்ன தெரியுமா? நான் பிரசங்கம் பண்ணனா இந்த ஆளுடைய ஸ்பிரிட் என்ன, இவர் எதை பேசுறாரு, அந்த ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு இருக்கணும். அதை மாதிரி தான் வேறு யார் வந்து பிரசங்கம் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு ரெவலேஷன் இருக்கணும். இல்லை இல்லை, அவர் வந்தார்னா ஒரு நல்லா இருக்குது. இது நல்லா இருக்குதுன்னா அதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்களா கூப்பிட்டு வர்றதுக்கு? நல்லா இருக்கா? வெளிச்சம் இருக்கணும். தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கும் எனக்கும் வெளிச்சம் இருக்கணும்யா. ஒரு ஆள்கிட்ட 5 நிமிஷம் நீங்கள் பேசும்போது அவன் ஆவியை நீங்கள் டிசைன் பண்ணணும். இல்லை இல்லை, அதுக்கு வேற ஆள் இருக்காரு, நான் போய் அவர்கிட்ட சொல்லுவேன், அவர் ஜெபம் பண்ணி 2 நாள் கழிச்சு சொல்லுவார். இந்த கதை வச்சுக்க கூடாது. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருந்தா உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்கும், ஞானம் இருக்கும். என்ன ஞானமா? தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானம், ஞானம் இருக்கும். தானியேலுக்குள்ள அது இருந்ததுனால, ஐயா உங்க கிஃப்ட், உங்களுடைய உங்க பொருள் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதெல்லாம் உங்ககிட்டே நீங்கள் வச்சுக்கோங்க, உங்ககிட்டே வச்சுக்கோங்க, சரியா உங்ககிட்டே வச்சுக்கோங்க எனக்கு. ஆனால் நான் வந்து ஆவியானுடைய ஏவுதலோடு நான் சொல்ல வேண்டியதை கரெக்டாக நான் சொல்லிடுறேன். அப்போ இதிலிருந்து உண்டு விளங்கிக் கொள்ளுகிற காரியம் என்ன? இந்த ராத்திரி வேளையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் சியோனா இருந்து கொண்டு அந்நிய ஆவிகளோடு சம்பந்தம் கலந்து, அந்நிய ஆவிகளோடு நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு, அந்நிய ஆவிகளோடு நீ வந்து எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து கொண்டு இருக்குமாறால் உனக்குள் இருக்கிற ஞானம் அது வந்து வேற விதமாக போயிடும். ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறாரு, ஒரு நோக்கத்தோடு பரிசுத்த ஆவியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. அதனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஆவியை நீங்க அவித்து போற்றாதீங்க, ஆவியை அவித்து போற்றாதீங்க. ஒரு காலத்துல எல்லாம் எனக்கு ரொம்ப வேதனை, ரொம்ப ஆதங்கம் என்ன தெரியுமா? ஒரு காலத்துல எல்லாம் இந்த டேரிங் மீட்டிங்னு வச்சு ஒவ்வொரு சாட்டர்டேல காத்திருப்பு கூட்டம் நடக்கும் பாருங்க, நல்லா ஆவியில நிரம்பி 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 ஜெபம் பண்ணுவாங்க. சரி, இப்போ நமக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, 5 நிமிஷம் ஜெபம் பண்ணால 5000 பேர் அபிஷேகம் படுறான். அந்த அளவுக்கு கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் அந்த ஆவியை ஊற்றுவேன் அவர் சொன்னதுனால அவர் ஊற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தான் அதனுடைய வேல்யூ தெரியல. டிஜிஎஸ் தினகர் அங்கிளை நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், நம்ம பாஸ்டர் மோகன் அவர்களை ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து கொஞ்சம் காலம் ஆயிடுச்சு, இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், அங்கே இல்லைன்னா எங்களுக்கு கேளுங்க. அந்த பரிசுத்த வான்கள், இந்த தேவ மனுஷன்லாம் எப்படி இவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்கிறாங்க? அவருக்கு என்னப்பா, அவருக்கு வந்து நிறைய பணக்காரங்க இருக்கிறாங்க, நிறையா வந்து நிறைய அந்த ஆட்கள் இருக்காங்க, இந்த ஆட்கள் இருக்காங்க, அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் இருக்காங்க இருக்காங்க, அதனால அவங்க நல்லா இதெல்லாம் கிடையாது. வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் மினிஸ்ட்ரி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் ஃபைண்ட் அவுட் மை டியர். இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ஒரு தொழில் செய்கிற ஒரு வியாபாரி, ஒரு விசுவாசி, அவன் தொழில் விருத்தி அடைந்துன்னா அவங்ககிட்ட போய் கேட்கணும், உட்காந்து பேசணும், உன் தொழில் எப்படி விருத்தி அடைஞ்சது, அதுக்கு என்ன செஞ்சீங்க, அதுக்கு எந்த செஞ்சீங்க. ஆமென். உங்க வியாபாரம் விருத்தி அடையுது, நீங்க ஒரு விசுவாசி தானே, கஷ்டத்துல இருந்தேன், கண்ணீர்ல இருந்தேன், கடன்ல இருந்தேன்னு சொன்னீங்களே, இப்ப இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்களே, உங்க சீக்ரெட் என்ன, நான் உங்ககிட்ட உட்கார்ந்து பேசணும். அப்ப அவன் சொல்லுவான், அவர் என்ன சொல்லுவான்னு தெரியுமா? வாசிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க வாசிக்க வேண்டிய 6 அதிகாரத்துக்கு வாங்க, 10வது வசனம், 6 அதிகாரம். தானியேலோ என்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே, அண்டர்லைன் பண்ணுங்க, அங்கே வசனம் சொல்லுகிறது, தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி தோத்திரம் பண்ணுவான். எப்படி தோத்திரம் பண்ணுவானா? தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜபம் பண்ணி தோத்திரம் பண்ணுவான். நம்ம எல்லாம் ரிவர்ஸ் தான், நம்ம முழங்காலும் கிடையாது, இப்போ நமக்கு ஜபமும் கிடையாது. நம்ம என்னையும் சேர்த்தான் சொல்றேன்யா, நீங்க என்னையே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களே,
அதாவது இப்போ வந்து ஜபம் கிடையாது, முழங்கால் கிடையாது, ஒன்னே ஸ்தோத்திரம். வாங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இப்போதான் வந்தீங்களா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கொஞ்சம் காஃபி கூட. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், டைம் ஆயிடுச்சா இன்னும்? பிரதர் ஜிபிஎஸ் முடிக்கிற மாதிரி தெரியலையே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இதுதான் நம்ம கதை. ஆனால் தானியோலோ வென்றால், அந்த வசனம் ஆரம்பிக்கும் தானியோலோ வென்றால் அப்படி சொல்லி பாருங்க தனியா, தானியோலோ வென்றால். அப்படி நான் எப்படி சொல்றேன்னா, பாபிலோனில் இருக்கிறவன், அந்நிய பாளையத்தில் இருக்கிறவன், அந்நிய ஆவிகளின் மத்தியிலே நடமாடுகிறவன், ஆனால் அவனோ வென்றால் தினம் மூன்று வேளை முழங்கால் படிட்டு தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜபம் பண்ணி தோத்திரம் பண்ணுவான். தட் இஸ் த சீக்ரெட். ஆமா, இதை நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நான் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல நான் வந்து ஊழியத்துக்கு வந்தது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஆச்சரியம் ஆச்சரியம். ஏன்னா நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் யாரும் பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் பிஷப் யாரும் கிடையாது. அப்போது ஊழியத்துக்கு வந்தாச்சு. எனக்கு சொல்லி கொடுத்த கத்துடைய பெரிய கிருபை, எனக்கு முன்னால் ஆண்டவர் என்னை கனெக்ட் பண்ண பாஸ்டர்ஸும் இவாஞ்சலிஸ்டெல்லாம் ஜப வீரர்கள், ஜபிக்கிறவங்க சொல்ல மாட்டேன், ஜப வீரர்கள். ஆனால் நான் வந்து எல்லாரோடையும் ரொம்ப போய் அப்படியே உட்கார்ந்து எல்லாம் பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். ஏன்னா அவங்க தூரத்துலேருந்தே நான் வந்து தூரத்துலேருந்து அவங்கள பாரு, அவங்க அவங்களுடைய அவங்க அவங்களுடைய பேச்சை பாரு, அவங்க லைஃப் ஸ்டைலை பாரு, அதை பார்த்து நான் பழகின ஒரு ஆள், பழகின ஒரு ஆள். சாம் ஜபத்ரைக்கு அண்ணங்கிட்ட 33-34 வருஷம் ரொம்ப நெருங்கின ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு என் லைஃப்பில் சாம் ஜபத்ரை அண்ணன். ரொம்ப நெருங்கி நெருங்கி குடும்ப வாழ்க்கை, ஜப வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை எல்லாவற்றையும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க, உட்காந்து பேசுவோம். ஆனால் அவர் வாயில் சும்மா தேவையில்லாத இப்போல்லாம் பேசிக்கிறாங்கள நம்ம இந்த காலத்தில். ஏன்னா தலைவா தலை வால் மூக்கு கண் இந்த மாதிரி ஒரு இந்த லோக்கல் லாங்குவேஜே உண்மையை சொல்கிறேன், அவங்க வாயிலெல்லாம் வராது, வரவே வராது. எவ்வளோ க்ளோஸாக பழகினாலும் அந்த ஜபம், அந்த ஜபம் பண்ணணும், ஆண்டவருக்கு அதை எழும்பணும், உபவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தேசத்தில் ஒரு அசைவு வரணும், இந்த பணத்துக்காக நான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவர் அதை தருவார், இப்படி தான் பேசும்போது ஓஹோ அப்படி தான் ஜபிக்கணும் போல அப்படி நான் பழகிட்டேன், அவ்வளோதான். அப்போ இந்த சென்னையில் ராயப்பேட்டாவில் பைலட் தேட்டராக அப்போ இவன் பைலட் தேட்டர் சினிமா போவான்னு நினச்சிடாதீங்கப்பா, அதாவது அந்த லேண்ட்மார்க்குக்காக சொல்கிறேன். அந்த பைலட் அந்த பெண்ட் இருக்கும் ரோடு, அங்கே பெண்ட் ஆகும் பைலட் தேட்டர் பக்கத்தில், அங்கே ஒரு 5 அடுக்கு மாடி கட்டடம் இருக்குது. அன்பு சகோதரன் ராஜ ரத்னம், என்ஜினியர் ராஜ ரத்னம், நாகர்கோவிலில் சேர்ந்த அன்பான கர்த்தருடைய தாசன், அவங்களுடைய பில்டிங்க்கு அதுக்கு 5th floorக்கு மேலே ஒரு அருமையான ஒரு ஜபார் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் போவேன், இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி ஆவடியிலேருந்து பஸ் பிடிச்சி போய் இறங்கி அங்கே போய் அந்த ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி அந்த இடத்துல போய் நிற்கணும். அங்கேருந்து நடந்து அங்கே போவேன் அங்கே போய் ஜெபம் பண்ணுவேன். அருமையான அறை, அப்போவுமே ஒரு 3-star போல் அதை அவங்க அழகாக கட்டி வச்சுருப்பாங்க. ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ண அந்த நோட்டை பார்த்தா எனக்கு முன்னால் பாஸ்டர் டி மோகன் அதில் எழுதியிருக்கோம், டி மோகன். அங்கே வந்து ஜெபம் பண்ணவங்களும் அதில் எழுதணும். அப்புறம் பார்த்தா எஸ்ஐகே அண்ணன், எஸ்ஐகே ஃப்ரான்சிஸ் அப்படின்னு இருக்கும், இன்னும் சில தேவமணி பேர் இருக்கும், இவங்க ரெண்டு பேர் பேர் அடிக்கடி அங்கே இருக்கும். ஒரு முறை நான் ஜெபம் பண்ணிட்டு மேலேருந்து இறங்கி ரோட்டில் நடந்து வரேன், எஸ்ஐகே அண்ணன் இந்த பைய போட்டுட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே போகிறார். அங்கே பார்த்தேன், எங்கே போகிறாருன்னா அங்கே தான் போகிறார் ஜெபம் பண்ணுறதுக்கு. அப்போ தான் ஆண்டர் என்ற சொல்கிறாரு, பேசுகிறாரு, இதாண்டா ஒரு ஊழியக்காரனுடைய சீக்ரெட்டு, என்கிட்ட தனியாக ஜெபம் பண்ண வரான் பார்த்தியா, இன்றைக்கி நான் பாரத்தோடு பேசுகிறேன், நீங்கள் மற்றவங்கள பார்த்து சோர்ந்து போகிறாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மையை கத்தர் வச்சுருக்கார், உங்கள் மேலே ஒரு கிருபை இருக்குது, உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது, நீங்கள் தான் சொல்கிறீங்க இருக்குது, ஒன்றும் தெரியலையே, நீ தான் ஜெபம் பண்ணுறது இல்லையே சரி வர, நம்ம தேவைக்கு தான் அப்பாப்பா வாங்கப்பா 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 விடாதீங்கப்பா விடாதீங்கப்பா வாங்கப்பா இறங்குங்கம்மான். சில ஆட்கள் பாருங்கள் ஃபோன் அடித்து பாஸ்டர் அப்போ தான் வந்து படுத்துருப்பார், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், பாஸ்டர் விட்றாதீங்க பாஸ்டர், பாஸ்டர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், அப்படி ஆண்டவரே அந்த குடும்பத்துக்காக இறங்குங்கப்பா இறங்குங்கப்பான்னு அன்றைக்கி நைட்டோட நைட்டாக அற்புதம் செஞ்சுருப்பார்.
ஆனால் அடுத்த நாள் ஃபோன் வரும்னு பாஸ்டர் பார்ப்பார். எங்கே பண்ணுவான்? பண்ண மாட்டான், பண்ண மாட்டானே. சரி, எப்படி இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் சரி சர்வீஸில் பார்த்துடலான்னு வந்து வந்துட்டு ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர்ன்ட்டு போயிடும். எனக்கு எத்தனையோ முறை அப்படி நடந்துருக்கு. இங்கே வா, நான் கேட்பேன், நீ ஜோம் பண்ண. ஆமாம், நீ ஜோம் பண்ணீங்கல்ல அன்னைக்கு ஆண்டவர் தான். அப்போ நீ என்கிட்ட சொல்லணும் இல்லை, நீ உன்ட்ட காசு கேட்கல, அவர் எனக்கு தர்றாரு, நீ சொல்லணும் இல்லை. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து அன்போடு கூட சொல்கிறேன், கத்துடைய பிள்ளைகளை இந்த ஜெபிக்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கேன். அடுத்த முறை பார்க்கும்போது, பிரதர் இந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்க சொன்னீங்க, நான் ஜோம் பண்ணிகிட்ருக்கேன், என்ன நடந்துச்சு அப்படின்னு நிறைய இந்த லீடர்ஸ்லாம் தான் அப்படி கேட்குறாங்க, பெரியவங்க தான் அப்படி கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் இருக்குது, இவ்வளோ இவ்வளோ பிஸியில் இவ்வளோ வயசான காலத்தில் அல்லது இவ்வளோ பயங்கரமான ஊழியெல்லாம் இருக்கிற காலத்தில் இவங்க மைண்டில் இப்படி கரெக்டாக இவங்க வந்து எப்படி கேட்குறாங்க. அதுதான் ஜப வாழ்க்கை, அதுதான் ஜப வாழ்க்கை. தானியேலோ என்றால் அவனுக்குள்ளே தேவனுடைய ஆவி இருந்தது. தானியேலோ என்றால் அவனுக்குள்ளே ஜப வாழ்க்கை இருந்தது. அவனுக்குள்ளே முழங்கால் ஜபம் இருந்தது. நான் கர்த்தருடைய நாமத்தினால விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், இன்னைக்கு முழங்கால் ஜெபம் எப்படி இருக்கு? முழங்கால் அந்த நாட்களில் தேவ மனிதர்கள் நீ ஜெபம் பண்ணி, ஆமாம் முழங்காலை காட்டுறான்பாங்க. முழங்காலை காட்டு, முழங்கால் அப்படி தேஞ்சு போயிருக்கோம், இப்போ முழங்காலை காட்டுறான்னு உங்களுக்கு காட்டுற வாங்க அப்படின்னு போயிடுவான். இன்னைக்கு நான் பாரத்தோடு சொல்கிறேன், தாகத்தோடு சொல்கிறேன், சியோனே நீ அந்நிய பாளையத்துக்குள்ளே இருந்தாலும் அந்நிய ஆவிகளுக்குள்ளே இருந்தாலும் அந்த அந்நிய ஆவி உனக்குள்ளே வந்துடக்கூடாது. அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்வேன், கடல்ல கிடக்கிற மீன்கள் அது பயங்கரமான உப்பு தண்ணிக்குள்ள கடந்தாலும் அந்த மீன்களுக்குள்ள அந்த உப்பு போறது இல்லைல்ல, இல்லை மீன்களுக்குள்ள உப்பு போறது இல்லைல்ல. எப்போ அந்த மீன்களுக்குள்ள உப்பு போகும்? செத்தாதான் போகும். சாகிற வரைக்கும் அந்த உப்பு மீன்களுக்குள்ள தன்னை ஏற்றுக்கொள்ளாது. கர்த்தருடைய நாமத்தினர் சொல்ற தானியேலோ என்றால் மூன்று வேளை ஜெபிக்கிறவன், முழங்கால் படியிறவன், வெகுமதியை ஏற்றுக்கொள்ளாதவன், பணத்தின் மேல் ஆசை இல்லாதவன், பணத்தின் மேல் ஆசை இல்லாதவன். இன்னைக்கு நான் பாரத்தோடு சொல்கிறேன், ஐயா நம்ம கஞ்சி குடிக்கிறோமோ தண்ணி குடிக்கிறோமோ இந்த பணத்துக்கு பின்னால் மட்டும் நம்ம போயிடக்கூடாது. அப்படி போகலைன்னா இந்த பணம் பொறுத்து பொறுத்து பார்க்கும். நான் இப்போ தீர்க்கதரிசனம் பேசுகிறேன், பணம் இவன் வரமாட்டாங்கான்னு வரமாட்டாங்கான்னு பார்த்து பொறுத்து பொறுத்து தருத்தரத்தை கொடுத்து பார்க்கும், கடன் பிரச்சனையை கொடுத்து பார்க்கும், பயங்கரமான வறுமையை கொடுத்து பார்க்கும், இன்னும் வரமாட்டாங்கான்னு இவன் வரமாட்டாங்கான்னு ஒரு கட்டத்தில் பார்க்கும், பேசாமல் நம்மளே போயிடுவோம் இவன் பின்னால், பேசாமல் இவன் பின்னால் போயிடுவோம், பேசாமல் இவன் பின்னால் போயிடுவோம் அப்படின்னு உங்கள் பின்னால் துரத்தி கொண்டு வரும் பணம். நான் அனுபவிக்கிறத நான் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கேன், கண்ணீரோடு பேசிக்கிட்டு இருக்கேன். எந்த காரணத்தை முன்னிட்டு உங்கள் விசுவாச வாழ்க்கையை விட்டுட்டு தேவனை வேதனைப்படுத்தி பணத்துக்கு பின்னால் போயிடாதீங்க, சரியா? நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி இன்றும் வல்லமை இயேசு சந்திக்கிறார் ஊழியங்கள், எண் 4, கவரப்பா